தமிழன்ஸ் நாங்க தான் உங்க மொரட்டு தமிழன்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செஞ்சி கோட்டைக்குள்ளே இருக்க வெங்கடரமணர் கோவிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் செஞ்சி கோட்டையோட என்ட்ரன்ஸு இந்த செஞ்சி கோட்டையோடைய டீட்டெயில்ஸை இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க இந்த செஞ்சி கோட்டையை மராத்திய மன்னரான சிவாஜி மகாராஜ வியப்பா பார்த்துருக்காரு இப்போ செஞ்சி கோட்டைக்குள்ளே இருக்க வெங்கடரமண கோவிலுக்கு வாங்க போகலாம் எங்கள் ஊர் தாண்டசமுத்திரம் கிராமத்துலேருந்து செஞ்சி கோட்டைக்கு நாங்கள் பைக்கில் தான் போனோம் எங்கள் ஊர்லேருந்து செஞ்சி கோட்டைக்கு போகணுன்னா வெறும் அரை மணி நேரம் தாங்க ஆகும் இதுதான் செஞ்சி கோட்டை செஞ்சி கோட்டையில் ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு ரெண்டு கோட்டை இருக்குது இப்போ நம்ம வந்திருக்கிறது ராஜா கோட்டைக்குள்ளே இருக்க வெங்கடரமண கோவிலுக்கு தான் அவ்வளோதான் வந்துட்டோம் இதுதான் அந்த வெங்கடரமண கோவில் இப்போ வாங்க உள்ளே போகலாம் கோபுரம் எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் வந்ததுக்கு ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ ஒன்னு எடுத்தோம் எங்க அம்மா தான் இந்த வீடியோ எடுத்தாங்க ஹாய் சுனில் அங்க பாரு இது நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்ல அந்த கோபுரம் தான் இது வந்து ரொம்ப பழமையான கோவில் ஆனா இப்பயும் இதை வந்து நல்லா பராமரிச்சிட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய கோயில்னு நீங்களே பாருங்க மண்டபத்துக்கு எதிரியே ஒரு குளம் இருக்கு அந்த காலத்துல இந்த தண்ணி சக்கர மாதிரி இனிக்குமா மக்கள்லாம் இதை குடிநீரா பயன்படுத்தினாங்க இந்த வெங்கடரமண கோவில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் போயிருந்தப்பவே நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த மண்டபத்துக்கு பேர் தான் ஆயிரங்கால் மண்டபம் இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னா இதுல 1000 தூண்கள் இருக்கு அதனால தான் இதுக்கு ஆயிரங்கால் மண்டபம் பேர் வந்தது பாருங்க எவ்வளவு தூண்கள் இருக்குன்னு கோவில் கருவறைய வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சீக்கிரட்டா வீடியோ எடுத்தோம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்க அன்னைக்கு இந்த கோயிலில் அன்னதானமும் போட்டாங்க இப்போ வாங்க உள்ளே போகலாம் நாங்கள் வெளியே இருக்கும் போதே உள்ள வீடியோ எடுத்துட்டோம் இந்த வெங்கடரமணர் கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கோயில் எவ்வளவு பழமையான தூண்கள் இந்த கோயிலை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது நாங்க இங்கேயே ரொம்ப நேரம் இருந்தோம் அப்பா மும்பையில இருந்த எல்லாருக்குமே வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு
கொஞ்ச நேரம் இந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு வெளியே நிறைய குரங்குகள்லாம் இருந்தது. இவ்வளோ பெரிய கோயிலை நான் சுற்றி பார்த்ததில் ரொம்ப டயர்டாயிட்டேன். அதனால் அங்கே ஒரு சேர் இருந்தது, அதில் நான் உட்காந்துக்கினேன். கோவிலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வண்டியை ஓட்டினேன். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு வாங்க. இது செஞ்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 நிமிஷம்தான் ஆகும். செஞ்சி கோட்டைக்குள்ளே இருக்கிற வெங்கடரமண கோவிலுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் செஞ்சி கோட்டையிலேயே ஒரு பார்க் இருந்தது, அங்கே நாங்கள் போனோம். அங்கே பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்ட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரோம். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.